ீத்தராகாய நம. ஜெயின பாரதம் தொடர் எண் 74. வணக்கம் பவ்யர்களே. துரியோதனனின் தூண்டுதலினாலே கனகத்வசன் என்கிற அரசன் பாதி அரசை பெற்றுவிட வேண்டும் என்கிற பேராசையினாலே அந்த கிருத்திக தேவதையை மந்திரங்கள் போன்ற உபாயத்தினாலே தன்வசமாக்க முயற்சி செய்தான். கிருத்திக தேவதையும் பாண்டவர்களை நோக்கி துவைத்தவனத்திற்கு விரைந்து வந்தது. அதற்குள்ளாகவே இந்த செய்தியை நாரதர் பாண்டவர்களுக்கு அறிவித்ததினாலே பாண்டவர்கள் அனைவரும் வேறு வழியின்றி அறக்கடவுளை நினைத்து தொழுதார்கள். அப்போது அந்த வனத்திற்கு அறக்கடவுள் வந்து இவர்களை எல்லோரையும் மிக லாபகமாக காப்பாற்றிவிட்டது. தர்மதேவனாலே காப்பாற்றப்பட்டதினாலே தர்மரை தர்மன் மகன் என்று புகழ்ந்துரைத்தார்கள் என்று சொல்லி முடித்திருக்கிறேன். இவ்வாறு பாண்டவருக்கு மலை போல வந்த அடுக்கடுக்கான துயரங்கள் அனைத்தும் பனி போல நீங்கியதை கேள்வி உற்ற இந்த விஞ்சயன், சித்ராங்கதன் முதலாகிய அந்த நூற்றுக்கணக்கான வீரர்கள் ஆகிய மாணவர்கள், அர்ஜுனனின் மாணவர்கள் அனைவரும் துரியோதனன் மீது கோபம் கொண்டு அவனை எப்படியாவது அழித்தே தீர வேண்டும் என்று உறுதி பூண்டு போருக்கு புறப்பட்டார்கள். அந்த அளவிலே தர்மர் விரைந்து வந்து அவர்களையெல்லாம் தடுத்து நிறுத்தி, அன்பு மாணவர்களே, அவசரப்படாதீர்கள், நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும், அனைத்தும் தெய்வத்தின் அனுகிரகத்தினாலே நன்மையாகவே முடியும் என்று புகழ்ந்து கூறி விரைந்து தமது இருப்பிடமாகிய விஜயார்த்தகிரிக்கு செல்லுங்கள் என்று அவர்களையெல்லாம் அன்புடன் வழி அனுப்பி வைத்தார். பிறகு பாண்டவர்கள் அனைவரும் இனியும் துவைத்த வனத்திலே இருப்பதினால் யாதொரு பயனும் இல்லை என்று முடிவெடுத்து அருகிலே இருந்த வேறொரு வனத்திற்கு சென்று தங்களானார்கள். இப்போது நாட்கள் பல நகர்ந்தன. பகைவனாகிய துரியோதனனாலே நமக்கு விதிக்கப்பட்ட 12 ஆண்டுகளும் கழிந்து போயிற்று என்பதை வானசாஸ்திர நூலிலே வல்லவர் ஆகிய தர்மர் கணித்து அறிந்தார். தமது தம்பியர்களையும் திரௌபதியையும் உடன் இருத்திக் கொண்டு இனி செய்ய வேண்டுவது யாது என்பது குறித்து ஆலோசிக்க தொடங்கினார். அப்போது
வீமன் தமையனை நோக்கி, ராக்காலம் கழிந்ததும் கதிரவன் கிழக்கு திசையில் தோன்றுவது போல படுவதற்கு அரிதான பெருந்துன்பங்களை இந்த 12 ஆண்டுகளும் அனுபவித்து முடித்து விட்டோம். இனியும் நாம் ஏன் இந்த கொடிய காட்டிலே வசிக்க வேண்டும் என்று கேட்டான். அவன் உரை கேட்ட தர்மர், உத்தம வீரனே, நீ சொல்வது உண்மைதான். சந்திரனது இயக்கத்தை வைத்து கணிக்கும் சாந்திரமான ஆண்டு கணக்கை வைத்து பார்த்தால் பகைவன் விதித்தபடி 12 ஆண்டுகள் முடிய இன்னும் 1 ஆண்டு உள்ளது. ஆகவே இந்த 1 ஆண்டு காலத்தை எவ்வாறாவது சகிப்புத்தன்மையுடன் கழிப்பதுதான் நல்லது. எவ்வாறு நோக்கினும் துஷ்டர்களை விட்டு தூர விலகியிருப்பது கூட மேலல்லவா என்று இதமாக எடுத்து கூறினார். அனைவரும் அவரது கருத்தை ஏற்றுக்கொள்ளும் பாவனையிலே மௌனமாக இருந்தார்கள். அப்போது திரௌபதி எல்லோரையும் நோக்கி, நாம் இனி காட்டில் வசிப்பது நன்றாக இருக்காது. இந்த 1 ஆண்டு காலமே ஏதேனும் 1 நாட்டில் சென்று வசிக்கலாம் அல்லவா என்ற கருத்தை தெரிவித்தாள். தர்மர் அவளது கருத்தை ஆமோதித்து தம்பியர்களை நோக்கி, நம் அனைவரும் சென்று வாழத்தக்க நாடு எது? அங்கு நம் அத பண்பை அறிந்து ஆதரிக்கக்கூடிய மன்னன் எவன் இருப்பான்? நாம் எவனுக்கு தொண்டு புரிய இயலும்? இந்த காலத்தில் பிறருக்கு உதவி புரியும் தயாள குணம் படைத்தவர்கள் யார் இருக்கிறார்கள் கூறுங்கள் பார்க்கலாம் என்று அன்போடு வினவினார். அப்போது அர்ஜுனன் எழுந்து ஒரு செய்தியை தெரிவித்தான். சுவாமி, வராடம் என்கிற பெயருடைய நாடு ஒன்று இப்போது நாம் இருக்கின்ற இந்த காட்டிற்கு அருகாமையிலே இருக்கிறது, சமீபத்திலே இருக்கிறது. இந்த நாட்டின் அரசன் வராடன். அவன் கல்வி கேள்விகளிலே சிறந்தவன். அறிஞர் பெருமக்களை ஆதரித்து வருபவன். மக்களை கருணையோடு காத்து செங்கோல் தவறாமல் ஆட்சி செய்கிறவன். சான்றோர்களை கண்ணாக கருதுபவன். நற்குணங்களுக்கும் பண்புகளுக்கும் உறைவிடமானவன். தம்மை அண்டி வந்தவர்களுக்கு பழுத்த மரம் போல பயன்களை தந்து காக்கக்கூடியவன். ஆகவே
அப்படிப்பட்ட பெருந்தகையாளனை நாம் சென்று சேர்ந்து வாழ்வது நல்ல. இந்த ஓராண்டு காலம் கூட நமக்கு துன்பங்கள் எவையும் வந்து அடையாது என்று அர்ஜுனன் தெரிவித்தான். அவன் உரையை செவிமடுத்த தர்மரும் மற்றவர்களும் அந்த கருத்துப்படியே செயல்படுவோம் என்று மகிழ்ச்சியோடு கூறினார்கள். பின்பு அவர்கள் ஆலோசனை செய்து தங்களை பிறர் அறிந்து கொள்ளாதவாறு வெவ்வேறு வேடம் தாங்கி சென்று வராட மன்னனை சந்திக்கலாம் என்று தீர்மானித்து அதன்படியே தர்மர் அந்தனராகவும் வீமன் சமையல்காரனாகவும் அர்ஜுனன் நடக்கை கற்பிக்கின்ற ஆசிரியனாகவும் நகுலன் ஆணிரைகளை காப்பவனாகவும் அதாவது பசு கூட்டத்தை காப்பவனாகவும் இறுதியாக சகாதேவன் குதிரைகளின் பாகனாகவும் அதற்கு பின்பு திரௌபதி மாதர்களுக்கு அலங்காரம் செய்யும் தாதி பெண் போலவும் மாறு வேடம் தரித்து கொண்டு அந்த வராட மன்னனின் அவையை ஒவ்வொருவரும் தனித்தனியாக சென்று அடைந்தார்கள். பகையர்களே, வெளியே பிரஜைகள் யாரும் அறியாத வண்ணம் இந்த மாதிரி ஆறு விதமான விதவிதமான வேடங்களை தரித்து வராட மன்னனை சந்திப்பதற்காக செல்கிறார்கள் அந்த தேசத்தை நோக்கி. பவியர்களே, அங்கே சென்றதும் என்ன நிகழ்கிறது என்பதை நாளைய தொடரிலே காண்போமா? நன்றி, வணக்கம். ஜெய் ஜினேந்திரா.